யார் அப்ப விட்டு நாட்டா, யார் ஆள்றது, யார் வந்து அதிகாரம் பண்றது? அதிகாரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது கான்ஸ்டிடியூஷன்ல, தெரியுமா உனக்கு? அலுவலர் தான் நீ சொல்லணும். ஆரை நீ யார் அதிகாரம் பண்றது? டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அதிகாரம் யார் பண்ணலாம்னா, அரபு நாட்டு பகது பண்ணலாம், குவைத் நாட்டு அரசு பண்ணலாம். இது ஜனநாயக நாடு, அதிகாரின்னு போடக்கூடாது. யூஆர் நாட் அன் அத்தாரிட்டி, யூஆர் அன் மியர் ஆபீஸ் தர், பப்ளிக் சர்வன்ட் நீ, அவ்வளவுதான். நீ அதிகாரின்னு போட்டிருக்க அன்னைக்கு பாக்குறேன், என்ன வட்ட ஆட்சி அதிகாரி, அலுவலர், ஊழியம் செய்ய வந்திருக்கிற பப்ளிக் நான் சர்வன்ட் நீ, அதிகாரின்னு போட்டு ஐ ஃபீல் இன்செக்யூர். ஆ, அந்த வேர்டு எடுக்கணும், எடுக்கணும். போன வருஷம் பார்த்தியா, ராஜீவ்காந்தி பொழுதுக்கு டிவியில் காமிச்சான், கருணாநிதி எல்லாம் கத்தினாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. நான் பார்த்து நேராக போய் ரிட்ட போட்டேன் சென்னை டெலிவிஷன் நிலையம் மீது, ராஜீவ் குடும்ப சுத்த பண்ணாத, ஏன் காசு ஏன் டெலிவிஷனு, இவன் என்ன எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாஸ் பண்றதுன்னு போட்டேன், எலெக்ஷன் முடிவு வரைக்கும் காட்டாதேன்னு ரிட்டு போட்டு பாரு. அவனோட தினகரன்ல அவனோட முரசொலியில வந்திருக்கு பாரு, பாத்துக்கோங்க. டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி இவர் சீஃப் மினிஸ்டர் 28 மாசத்துக்கு முன்னாடி பாத்துக்கோங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஒரு சத்தனம் ஒரு படம் எடுத்து விட்டானா, குழந்தைகளுக்கெல்லாம் போலியோ நல்லா போகுது. நான் பார்த்தேன், இதை பார்த்துட்டு ப்ரிவென்டிவ் எடுக்காம போச்சுன்னா, சொட்டு போலியோங்கிறது ஒரு சொட்டு மருந்து, அது குழந்தையிலே கொடுக்காம விட்டீங்கன்னா பெருசாக வந்துடும். போலியோங்கிறது நாட் கியூரபிள் பட் ப்ரிவென்டபிள். இது பார்த்துட்டு பாமர பொம்பளை போய் ஏதாவது அந்த சொட்டு மருந்து கொடுக்காம விட்டா, இவனுக்கு புள்ள குட்டி கிடையாது, இவன் பாட்டுக்கு படம் எடுத்து விட்டான், இதை பார்த்துட்டு அந்த பொம்பளை பண்ணால் ஒரு எதிர்கால தலைமுறை கெட்டு போயிருமேன்னு அந்த படத்தை வாபஸ் வாங்க சொல்லி இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிசயம், சத்துணவு திருண்டு இளம்பிள்ளைவாதம் நீங்குதுன்னு கேட்க மாட்டேன்ட்டான். நேட்டை ரிட்ட போட்டு படத்தை பறிமுதல் பண்ண, அதில் கண்டனம் வேற தெரிவிச்சிச்சு ஹைகோர்ட். தப்பா இந்த ரெக்கார்ட்ஸ் பூரா ஜிஹாத் கமிட்டி ஆஃபீஸில் இருக்கும். நான் தனி மனிதனாக இருந்து உங்களுக்கு செஞ்ச சாதனையை விட கருணாநிதி ஒன்றும் பெரிய சாதிச்சிட முடியாது.